ஏஆர்டி விநாயகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் சமையல் அறையில் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு சின்ன ஸ்வீட்டும் அதோட காரமும். ஸ்வீட் வந்து அவல் பாயசம், காரம் வந்து பருப்பு வடை. இதில் பூண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் பண்ணுறது. அவல் பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கக்கூடிய அளவில் தான் பண்ண போகிறோம். முதல்ல இந்த அவல் பாயசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அவல் பாயசம். அவல் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், கெட்டி தேங்காய்பால் 1/2 கப், வெல்லம் 2 கப், சிறிது தண்ணீரில் கரைத்து வடிகட்டி கொள்ளவும், முந்திரி தேவையான அளவு, நெய் 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 4 அல்லது 5, பால் 2 கப். இப்போ இந்த அவல் பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. நான் வந்து ஒரு சின்ன கப்பால் 1 கப் எடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி 2 கப் பால் அதிலே அளந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆழாக்குங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாலை வந்து 2 கப்பு நிறக்க அளந்துக்கலாம். அதுக்கு கூடவே கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஆனால் பால் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் பாலை அடுப்பில் போட்டிருந்தேன், இதை மாற்றிட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து அந்த அவலை வறுக்கணும். அவல் வறுத்திங்கன்னா தான் அதுக்கு ஒரு வாசமும் ருசியும் இருக்கும். அவல் வெறுமனே பண்ணுறது வேறு மாதிரி, வறுத்து பண்ணுறது வேறு மாதிரி. நான் இன்றைக்கி வந்து வறுத்துட்டு பொடி பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக நெய் போதும். இதில் வந்து தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இந்த நெய் உருகினதும் அந்த அவலை கொட்டி, இது கெட்டி அவல், இது ஆக்சுவலாக கெட்டி அவல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை பேப்பர் அவல் தான் இருந்தது அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் அது சீக்கிரம் கரைஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். ஒன்றுக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். எதில் அவல் அளக்கிறோமோ அதில் தான் பால், அதில் தான் வெல்லம். அந்த வெல்லத்தை பார்த்திங்கன்னா 1¾ கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு அதில் நல்லா கரையை வச்சு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வெல்லத்தில் கல் மண் இருக்கும். கல் மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அதை அப்படியே நேரடியாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு கூடுதல் டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி கொடுக்கும். அதனால் அந்த ருசி, எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ருசிக்காகத்தான் கடைசியாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அது எப்போன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவோட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்ல கெட்டி பாலை, முதல் பால் மட்டும் எடுத்துக்கோங்க போதும், 2வது பால் வேண்டாம். இன்னும் வறுக்கணும். அது பாருங்கள் பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த நெய்யெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பார்த்தா தெரியும், முதல்ல நெய்யோடு சத சதன்னு தெரிஞ்சது, இப்போ ட்ரையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி வறுபட்டுறணும். நல்லா இந்த நல்லா பொரிஞ்சுது. இதோட 3 ஏலக்காய் இன்னும் 1 போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து 1 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரகரன்னு பொடி பண்ணி வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கரகரன்னு பொடிச்சாச்சு. இப்போ பாலும் பொங்கி வரப்போகுது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கத அதில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது பாருங்கள் நல்ல கொதி வந்து வெந்துருச்சு. இது வந்து வேகிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ஜஸ்ட்டு போட்டோம்னா 2-3 நிமிஷத்தில் அது வெந்துடும். அதனால் இது ரெடி ஆயாச்சு. இது அப்படியே 1 பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் இந்த முந்திரியை மட்டும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் வெள்ளை தண்ணியை ஊற்ற போகிறேன். இங்கே கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதில் கொஞ்சம் நெய், இந்த முந்திரியை வறுக்கிறதுக்கு முந்திரியும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு முந்திரி பருப்பை வறுக்கும்போது இது நிறம் கூடின மட்டும் நிறம் மாறாமல் பார்த்துக்கணும். நிறம் மாறுறத விட இது அப்படியே வெளுத்து வறுபட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அந்த நிறம் மாறினா தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நிறம் மாற வச்சு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன். அந்த சூட்லேயே அது
நல்லா வறுபட்டுரும். அவ்வளோதான். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சது இப்போ லேசாக கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சவுடனே நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த வறுத்து பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது பாருங்கள், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போது. இந்த பாயசம் ஏலக்காய் மட்டும் இன்றைக்கி நான் வந்து அதோடு சேர்த்து அரைக்கிற மாதிரி போட்டுட்டேன். ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி, வெள்ளம் கரையை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை தண்ணியை தான் இதில் ஊற்றுனேன். அடுப்பில் வச்சு ஊற்றாதீங்க, சில நேரங்களில் திரள்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அதனால தான். இப்போ இது ஆயிடுச்சு. இந்த முந்திரியும் இதில் சேர்த்துடலாம். இதோட லாஸ்ட் பட் லீஸ்ட்டும்பாங்களே தேங்காய் பால், இதுதான் இப்போ மொத்தத்துக்கும் ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃப்ளேவர் வந்து இந்த வறுக்கிற அவல்னால டேஸ்ட் ஆடடாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ அவல் பாயசம் தயார். ரெண்டு விதமான பாலையும் இதில் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே நல்லாயிருக்கும், ஈஸியாக பண்ணக்கூடியது. அந்த நேரத்துக்கு தான் பண்ணணும்ல, அவலை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நினச்ச மாத்திரத்தில் நம்ம பண்ணிடலாம். அவலை வறுத்து பொடி பண்ணுறது கூட பெரிய வேலை கிடையாது. அவ்வளோதான். இதில் இன்னொன்று ஆடடாக பண்ணணும்னு நினச்சா, பொடியே நறுக்கின தேங்காயை முந்திரியோடையே சேர்த்து முதல்ல தேங்காயை நல்லா வறுத்துருங்க, அப்புறம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதில் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசம் ரெடி ஆகிடுச்சு இல்லை, அதை நம்ம எடுத்து கப்பில் ஊற்றினா தானே. இப்போ பாருங்கள், நம்ம கொதிக்க விடாமல் வெள்ளம் ஊற்றுனதுனால திரளாமல் இருக்குது. இதோட வெள்ளம் ஊற்றிட்டிங்கன்னா, கொதிக்க விட்டுட்டிங்கன்னா திரண்டுறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அவல் பாயசத்துக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பக்கம் பால் எடுத்து அடுப்பில் மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடணும். அது கொதிக்கிற போது இந்த பக்கம் இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் அவலை நல்லா செவக்க வறுத்துடணும். எடுக்க போகிற போது ஏலக்காவும் அதோட போட்டு அதை பொடி பண்ணிடணும். பொடி பண்ணதுக்கு அப்புறமா அதில் கொதிச்சிட்ருக்க பாலில் போட்டு வேக விடணும். ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடணும். அது ஆறினதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை ஊற்றி கலக்கணும். அதோட கூட ஒரு இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தேங்காய் பாலையும் சேர்த்து கலக்கினோம் அப்படின்னா அவல் பாயசம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பருப்பு சேர்த்த வடை. இதில் பூண்டு வெங்காயம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பருப்பு வடை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து அரை கப், கடலை பருப்பு ஒரு கப், காய்ந்த மிளகாய் 6 முதல் 8 வரை ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும், தேங்காய் துருவல் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 அங்குலத்துண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த பருப்புடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு வந்து அந்த பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மட்டும்தான். இதில் வந்து நான் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று உளுந்து ஜாஸ்தி, கடலைப்பருப்பு கம்மி, கடலைப்பருப்பு ஜாஸ்தி, உளுந்து கம்மி. இது ரெண்டுமே வந்து டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி தான் கடலைப்பருப்பு அதிகமாகவும் உளுந்து கம்மியாகவும் எடுத்துருக்கோம். இதை வந்து காஞ்ச மிளகாயோடு சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஆனால் ஊறினதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு சுற்றிக்கலாம், அவ்வளோதான். மற்ற பருப்பெல்லாம் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அதில் வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கணும். சேர்த்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ இதை பருப்பு அரைச்சாச்சு. இந்த மிளகாயோடு சேர்த்து பெருங்காயமும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, லேசாக உப்பு, கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். காரம் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்து போட்டுக்கலாம் அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். தேங்காய் துருவல். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ அந்த மாவை நல்லா கலந்தாச்சு. நீ வடை தட்ட வேண்டியதுதான். வடைக்கான எண்ணெயும் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த வடை மாவை சின்ன சின்ன கூடணம் மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு கடாய் கொல்ற மட்டும் வடை போட்டிங்கன்னா அந்த அடுப்போட சூட்டுக்கும் அந்த எண்ணெயோட காய்ச்சலுக்கும் இது வந்து வடை வந்து கரெக்டாக வெந்து பதமாக இருக்கும். ஸோ நல்லாவே ஓரளவு கொஞ்சம் நிறைய போட்டுடலாம். அதில் போட்டு நிதானமாக வேக விட்டுடணும். தீயை இந்த சமயத்தில் குறைக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கணும் தீ. ஹை ஃப்ளேமில் இருந்தாலுமே சரி, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உடனே அதை கிளறவும் கூடாது. அப்படியே விட்டுடுங்க. நிதானமாக அப்புறமா எடுத்து மெதுவாக திருப்பி விடலாம். நம்ம மெதுவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வடை கீழே நல்லா செவந்திருக்கும். ஒரு ஒரு வடை வந்து லேசாக அப்போ தான் செவக்க ஆரம்பிக்கும். அது பரவாயில்ல, நம்ம போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. பாருங்கள், நான் கடாய் கொல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ இந்த வடையை மெதுவாக திருப்பி விடலாம். இப்போ இந்த மேலே இருக்க வடையெல்லாம் அப்படியே கொஞ்சம் உள் தள்ளி அதை வேக விடலாம். மற்ற வடையெல்லாம் மெதுவாக திருப்பி விடலாம். நல்லா உப்பிக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து அப்படியே மொறு மொறு மொறுன்னு அப்படியே ரொம்ப நேரத்துக்கு மசாலா வடை மாதிரி இருக்கும்னா நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதில் வந்து உளுந்தெல்லாம் கலக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறினோடனே அந்த உளுந்தோட இயல்பு இருக்குது இல்லையா, அது லேசாக இருக்கும். மற்றபடி அதனால் டேஸ்டியாக இருக்கும் வடை. ரெண்டாவது, இந்த நவராத்திரிக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்காதவங்களுக்கு இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ இது மெதுவாக திருப்பி விடுறேன். உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சட்டி கொல்லாமல் போட்டு அதை நிதானமாக வேக விட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா வரும். ஸோ இப்போ இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப எண்ணெய் குடிக்காதுங்க இந்த வடை. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் அந்த 1 கப் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, உளுந்து, அது அப்படியே எல்லாம் ஒரே இதுவாக இந்த பேனில் வந்தாச்சு. 1 நடையிலே முடிச்சிட்டோம்.
பருப்பு வடை செய்ய ஒரு சின்ன ரீகேப். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா ஊற போட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை கரகரப்பாக அரைக்கணும். அரைக்கும்போது உப்பும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்ச மாவில் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெய் கொள்ளாமல் நல்லா காயிற எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தால் பருப்பு வடை தயார். இப்போ நல்ல ஒரு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இது இந்த பூஜைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவல் பாயசமாகட்டும் இந்த பருப்பு வடையாகட்டும் நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சுலபமாக செய்யக்கூடிய வகையில் இருக்கும், ஹெல்தியானது கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு அந்த பூஜையில் இதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.